பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் கொரிய சுவிசேஷ திருச்சபையினுடைய பிரதம பேராயர், அங்கே வந்து ஜென்ரல் சூப்பரண்டன்ட் சொல்லுவாங்க. 2000 மக்கள் வரக்கூடிய திருச்சபையுடைய தலைமை போதகராக, கிரேட் லேக் என்ற ஆங்கிலத்தில் அந்த சபையின் தலைமை போதகர். நம்முடைய சுவிசேஷ திருச்சபைகளுக்கெல்லாம் வேர்ல்டு லெவலில் ஒரு ஐக்கியம் இருக்குது. வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஹோலினஸ் எவாஞ்சலிக்கல் சர்ச், அதில் அவங்க வந்து தலைவராக பிரசிடெண்டாக இருக்கிறாங்க. அவர்களை அன்றைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள். நவ் ரெவரண்ட் லிம்ஸ் ஆஃப் உங் வில் டெலிவர் த லாஸ்ட் மெசேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் மை டர்ன், இட்ஸ் மை டர்ன். இப்போ தான் எனக்கு டர்ன், என்ன சொல்றது, சான்ஸ் கிடைச்சிருக்கு, நேரம் கிடைச்சிருக்குன்னு. இட்ஸ் வெரி லாங் வாஷிங், ஒரு பெரிய ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஐ வெயிட் ஃபார் லாங் டைம் மை டர்ன். எப்படா என்னைய செய்தி கொடுக்க நேரம் கொடுப்பான்னு ரொம்ப நேரமாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். பட் ஐ எம் நாட் டயர்ட், நான் டயர்டே ஆகலை, நல்லா தான் இருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் த வர்ஷிப் டு அவர் காட். ஏன்னா இதை வந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், ஸ்பெஷலி வித் யூ. நம்ம எல்லாரும் சேர்ந்து, உங்களோடு சேர்ந்து. ஐ எம் வெரி ரிஜாய்ஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம சொல்றாரு சந்தோஷமா இருக்காராம். பிகாஸ் ஐ ஹேவ் அ வர்ஷிப் வித் யூ. உங்க எல்லாரோடும் சேர்ந்து நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அவர் ஃபாதர், அவர் காட் ஆர் மோர் ரிஜாய்ஸ் மோர் தென் மீ. நம்முடைய தேவன் நம்மை விட பெரியவர். You had a great thing. பெரிய காரியத்தை செய்திருக்கீங்க. Experience special time I want to have. என்னால ஒரு விசேஷித்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹங்குக் சங்கியல்கியேகா இந்து சங்கியல்கியேல் யுஎஸ்ஓ ஸ்பெரி ஹங்குமல் சும்பியேசும்னிதா. கொரிய சுவிசேஷ திருச்சபை வந்து இந்திய சுவிசேஷ திருச்சபை ஈசிஐக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்பி ஆயத்தம் செய்திருக்கிறோம். பட் பெஸ்ட் ஓனெஸ்மோ வாண்ட் டு கிவ் திஸ் டிவோஷன் டு திஸ் சர்ச். ஆனால் பேராயர் ஒனேசும் அவர்கள் அதை ஈசியை தலைமை அலுவலகத்துக்கு வந்தால் சர்ச்சுக்கு டெலிகேஷனுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்லிட்டார். ஒரு 10,000 அமெரிக்கன் டாலர் இருக்குது, கிட்டத்தட்ட 850,000 நினைக்கிறேன். அவர் சொன்ன உடனே எங்களுடைய ஃபஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் கருணை உள்ளம் இறக்கம் கொண்ட நம்முடைய சென்னை பேராயிடத்தில் கன்சல்ட் பண்ணேன். ஓகே, நாங்கள் ஆல் இண்டியா ரெசரட்டின்னு சொன்னேன், சரி கொடுத்துடலாம் நாங்கள். அதனால் இன்றைக்கி அவங்க வந்தது, அவங்க நம்மோடு பங்குள்ளது மிக சந்தோஷமான காரியம். சசியாவை பாடுது போல ஆகும், எல்லாம் ஆகும். கடைசி நேரத்துலையும் ஒரு 850,000 இசங்ஜும் மோக்சானிங்கோ கிம்சரு மோக்சானிமி சும்பியேசும்னிதா. இங்கே இருக்கிற பாஸ்டர் லீ, அங்கே இருக்கிற பாஸ்டர், எல்லாம் மூன்று பேரும் சேர்ந்து நாங்கள் பகிர்ந்து அதை அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறோம். பள்ளிபக்கம் கியூஏ சங்கோதிரி இருக்கே மொச்சிகு அருந்தாவும் சங்ஜனுள் கொஞ்சுகேசோ ஹனானிக்கே திரிங்கும் கொசில் சின்சிமுரு சுக்காதிரிப்னிதா. வில்லிபாக்கம் ஈசிஐ திருச்சபை நம்பிக்கை பேராலயம் ரொம்ப பிரம்மாண்டமாக, அழகாக, நல்ல பார்ப்பதற்கு கவர்ச்சியாக கட்டியிருப்பதற்காக நான் என்னுடைய திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் இதை குறித்த சந்தோஷத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியில் இருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிகாஞ்சி மாணி கக்கி தேமுனே சொன்ன சொய சொல்கியொருள் ஜொம் சுரில்யோகோ ஹம்னிதா. என்னுடைய செய்தியை ரொம்ப சுருக்கிட்டேன், எனக்கே பயமாக இருந்தது. 16 பக்கம் இருந்தது, ரொம்ப சுருக்கி வச்சிருக்கிறோம், சீக்கிரமாக முடிச்சிடுறோம்.
굉장히 좋아하시는 것 같습니다. 어떤 외르가데 프리엄아 이렇게 저리 데리일래. 오늘 읽은 요한복음 2장에 가나에서 결혼식이 있었습니다. 가나 என்ற ஊர்ல ஒரு திருமணம் ஒன்று இருந்தது. 나란다드. 이스라엘 사람들의 결혼식에는 포도주가 꼭 있어야 됩니다. 이스라엘 மக்களுடைய திருமணங்களில் திராட்சை ரசம் கண்டிப்பாக இருக்கும். 이스라엘 사람들의 결혼식에 포도주가 없다는 것은 상상도 할 수 없는 일입니다. 이스라엘 மக்களுடைய திருமண வைபவத்திலே திராட்சை ரசம் இல்லை என்றால் அது மிகவும் ஒரு குறைவுள்ள ஒரு காரியமாக இருக்கும். 그것은 마치 인도의 커리와 탄두리 치킨이 없다는 것과 똑같습니다. 인디아에 சென்னையில் 탄두리 வேற என்ன chicken 65 இல்லனா அந்த சாப்பாடு நல்லவே இருக்காது. My wife like India curry very much. அவங்க மனைவி இந்திய கறி நல்ல ரொம்ப விரும்புறாங்க. 오늘 요한복음 2장에 결혼식에서 포도주가 떨어졌습니다. 요한 예전에 스위시션 2장 마디아틀에 திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சு. 예상보다 오늘처럼 손님이 많이 왔나 봅니다. 이렇게 வந்திருக்கிற திரளான இந்த மக்கள் கூட்டத்தை போல அந்த கானாவூர் கல்யாண திருமணத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க. 결혼식에 포도주가 끝났다는 것은 잔치가 끝났다는 뜻입니다. அங்கே திராட்சை ரசம் இல்லை குறைபட தொடங்கின போது எல்லாமே அங்கே குறைவாக காணப்பட்டது. 그런데 아십니까? 예, தெரியுமா? 부족한 것은 하나님의 뜻이 아닙니다. 구레이브 என்பது 가다우리의 시스템에 안 나. 하나님은 풍성하신 하나님이십니다. 나무리 대바 남의 아브리드마이 아시르바디케라브라기르크라. 하나님은 하나님의 자녀된 우리들이 풍성하게 살길 원하십니다. 나무리의 가다불 대반 남멜 와이트르크라 안비나레 남멜라룸 날라 와라벤드벤드 브림브크라. 그래서 사도 바울은 빌립보서 4장 19절에서 이렇게 말합니다. பரிசுத்த பவுலடியார் பிலிப்பே 4:19 இந்த விதமாக சொல்லுகிறார். 나의 하나님이 그리스도 예수 안에서 영광 가운데 그 풍성한 대로 너희 모든 쓸 것을 채우시리라. தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறைவாக்கு. ஆமென் போடுங்க. அப்பப்பா ஆமென் போடுங்க. ஹalleluya. 그러나 포도주가 떨어졌습니다. அப்படி இருக்கும்போது திராட்சை ரசம் குறைபட்டது. 이것이 우리의 현실입니다. 이게 நம்முடைய 구레이브தான. 우리의 미련함과 어리석음 때문에 포도주 하나님의 풍성함을 누리지 못하고 있습니다. 아그웨 நம்முடைய கவன குறைவு, நம்முடைய 아작கிரதை, 이ப்படிப்பட்ட குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். 이때 필요한 것은 하나님의 풍성함과 우리의 부족함을 연결시켜 주는 사람입니다. ஆனால் இந்த குறைவுகளிலே நம்முடைய 대반 நம்மோடு கூட 우라베이 아이키테 에르프리자데 네레와크그라바라기 르크라. 오늘 본문 요한복음 2장 3절을 보십시오. 요한엘린 스위시셈 드리피공가 2 அதிகாரம் 3 வசனத்துக்கு நாம் வருவோம். 포도주가 떨어진지라 예수의 어머니가 예수에게 이르되 저들에게 포도주가 없다 하니. திராட்சை ரசம் குறைபட்ட போது 예수인 தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். 문제를 내가 붙들고 있으면 안 됩니다. 구레이브가 대회에 오르면 அத நமக்குள்ளே அடக்கி வெச்சோம்னா பிரயோஜனம் இல்ல. 문제는 예수님께 가지고 와야 됩니다. 아무리 பிரச்சனையை ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். 예수님의 어머니가 바로 그런 분입니다. 예수인 தாய் அந்த பிரச்சனையை ஆண்டவரிடத்திலே கொண்டு சென்றார். 결혼식 집에 포도주가 떨어지자 예수님의 어머니는 가장 먼저 그 문제를 예수님께 가지고 왔습니다. அங்கே திராட்சரசு குறைபட்டு திருமண இல்லத்திலே அங்கே ஒரு சின்ன 살살ப்பு ஏற்பட்டுக்கலாம். அவர்களுக்குள்ளே பேசினாங்க. ஆனா 예수வின் தாய் அதை அறிந்தபோது அதை ஆண்டவரிடத்திலே அந்த குறைவை கொண்டு போய் பகிர்ந்து கொள்றான். 이것이 예수님을 구주로 믿는 사람들의 모습입니다. 이다 예수 그리스도의 விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய தலையாய ஒரு பொறுப்பும் கடமையாக இருக்கிறது. 해결할 능력도 없는 내가 문제를 자꾸 붙들고 있으면 문제는 더 커질 뿐입니다. 남에게 வருகிற குறைவுகள் பிரச்சனைகளை நாமாகவே தீர்க்க முயற்சிப்போம் என்றால் அதை வெளிப்படுத்தாம கொண்டு செல்லாம இருப்பேன் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டே போகும். 문제는 더 복잡해지고 스트레스만 받을 뿐입니다. அந்த பிரச்சனை வளரும் பொழுது நமக்கு பல நம்முடைய குழப்பத்திலே நாம் இருப்போம். 예레미야 2장 13절에 이렇게 말씀하고 있습니다. 예레미야 띠르지 பு스தகம் 2 அதிகாரத்தில் இவ்விதமாக 나 வாசிக்கிறோம். 예레미야 2. 내 백성이 두 가지 악을 행하였나니. 2 அதிகாரம் 13 வசனம். 예레미야 띠르지 பு스தகம் 2 அதிகாரம் 13 வசனம் வாசிக்கிறாது.
와우. 아멘. 원더풀. 두 가지 이스라엘 백성의 잘못이 있습니다. 렌데 가리잉을 아버글 다버르 세다르글. 생수의 근원 대신 예수님을 버린 것입니다. 아버글 지바 다니라 예수의 위트부터 그리고 자기가 스스로 웅덩이를 판 것입니다. 아웅글아그에 니루트레이 테디 간드브리카 아람비트아르글. 그러나 그 웅덩이는 물을 가둘 수 없는 웅덩이입니다. 아드 지바 다니라 테라멀 안데 바이치 에드카멀 아버글 베르월리레 센다르글. 이와 같이 우리는 근본적으로 문제를 해결할 능력이 없습니다. 남마그에 남무리에 가리잉레이 사리세에 무에치크므르드 아드 오르보둠 남마크 날라 팔란글레이 코르카드. 우리는 생수의 근원이 아니기 때문에 그렇습니다. 예나 நம்ம ஆண்டவரே அதிகமாய் சார்ந்து இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம். 생수의 근원은 오직 예수님밖에 없습니다. பிரச்சனைகளை தீர்க்கிறவர் 예수 그리스도 ஒருவரே. 아멘. 때문에 Alleluia. 우리는 문제를 예수님께 가지고 와야 됩니다. 이제 பிரச்சனைகளை 예수님께 கொண்டு செல்ல வேண்டும். 예수님께 도움을 구해야 됩니다. 예수님께 நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். 이런 일은 예수님을 믿는 사람만이 할 수 있습니다. 오버르 예수 오버버름 예수 그리스도 예수와서 오버버름 이도 우리 가담해야게 எடுத்துக்கொள்ள வேண்டும். 예수님의 어머니가 바로 그런 믿음을 가진 사람이었습니다. 안데베 அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கேட்கிறார் அதுக்கு உடனடியாக நல்ல தீர்வுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். 포도주가 떨어졌어도 예수님의 어머니는 걱정하지 않았습니다. 드라츠로서 குறைபட்ட போது அதை குறித்த கவலையை 예수வின் தாயாகிய மரியாளுக்கு இல்ல. 믿음 없는 사람은 문제를 봅니다. 위수 아비수와서 이르크라만 பிரச்சனைகளை கண்டு 두번두 번에 이르파. 믿음 있는 사람은 문제가 생기면 먼저 예수님을 생각합니다. 아날 위수와시키라만 பிரச்சனைகள் தள்ளி 왈க்கிலே வரும்போது முதலாவதாக 예수 그리스도를 கொண்டு செல்கிறார். 만약에 우리 집에 불이 났다면 가장 먼저 무엇을 생각해야 됩니까? 남무리의 왈க்கிலும் எது எந்த பிரச்சனை பெருசாக இருக்குது எது நம்மாலே தீர்க்க முடியாமல் இருக்குது என்பதை 뭐라고 நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். 돈을 생각해야 됩니까? money பண ஒரு பிரச்சனையா? no 그렇지 않습니다. 일 소방서를 생각해야 됩니다. பொருளாதாரம் மட்டுமல்ல வேறு ஏதாவது குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? 마찬가지로 문제가 생겼을 때 우리는 가장 먼저 예수님을 생각해야 됩니다. பொருளாதார பிரச்சனை மற்ற எந்த பிரச்சனையினாலும் அதை முதலாவது 예수님께 நாம் கொண்டு செல்ல வேண்டும். 예수님께 기도할 생각부터 해야 됩니다. 예수 그리스도님께 நாம் ஜெபிக்க வேண்டும். 예수님의 어머니가 그렇게 했습니다. 아버지 இப்படி நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். 내 인생에 문제가 있지만 예수님이 계시면 걱정할 것이 없습니다. நமக்கு வர நம்முடைய பிரச்சனை நமக்கு கவலை கொடுப்பதாக இருந்தாலும் 예수 그리스도가 அதை குறித்த கவலையே கிடையாது. 얘는 அவர் தீர்த்து வைக்கிறவர். 포도주가 떨어진 것이 문제가 아니라 그 자리에 예수님이 계시다는 걸 믿지 못하는 것이 문제입니다. 아게 드라츠라섬 குறைபட்டது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனால் அவளுக்குள்ள இந்த அவிசுவாசம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. 아무리 어려운 문제라도 답을 알고 있으면 걱정할 필요가 없습니다. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கவலை இல்லாமல் அதை நமக்கு தீர்வு செய்ய நம்ம அதை தீர்த்து கொள்ளலாம். 예수님이 모든 문제의 답이십니다. எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவாமி தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 지금 내가 예수님을 믿는다면 내 환경이 어떠하든지 걱정할 필요 없습니다. எவ்வளவு பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படுவதே இல்லை. 빌립보서 4장 6절에 이렇게 말하고 있습니다. 빌립보서 4장 நான்காம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இந்த விதமாக வாசிக்கிறோம். 빌립보서 4:6 வாசிய할렐루야. 할렐루야. 아무것도 염려하지 말고 오직 모든 일에 기도와 간구로 너희 구할 것을 하나님께 아뢰라고 말했습니다. 남 எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டவளாக இருக்கிறோம். 요한복음 14장 1절에서도 예수님이 말씀하셨습니다. 요한일 수위지상 14장 아디가라 1ஆம் வசனத்திலே 아멘. 할렐루야. 할렐루야. 예수님께 문제를 가져오면 예수님은 그 문제를 간증거리로 바꾸어 줍니다. 얼마나 큰 பிரச்சனை 우리의 வாழ்க்கையில் இருந்தாலும் அதை ஆண்டவரிடத்திலே மாத்திரம் சொல்லும் பொழுது லகுவாக அதை நல்ல சரி செய்து கொடுக்கிறார். 예수님이 말씀하시면 슬픔이 변하여 기쁨이 됩니다.
예수 그리스도의 நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறதாக இருக்குது. 예수님이 말씀하시면 고통이 변하여 기쁨이 됩니다. 예수 그리스도வானவே நமக்கு நல்ல வாக்குத்தத்தை கொடுத்துகிறார். அது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் அளிக்கிறதாக இருக்குது. 절망이 희망으로 원망이 감사로 바뀝니다. 남의 வாழ்க்கையில இருக்கிற அவநம்பிக்கை மாற்றி குழப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தீர்த்து வைப்பது அவருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள். 예수님이 원하시면 내 남편도 내 자식도 내 가정도 변화될 수 있습니다. 예누리 குடும்பம் என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் யாவரையும் என்னுடைய ஆண்டவர் சமாதானத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறவராக இருக்கிறார். 문제가 있을 때 우리는 기도하는 사람이 되어야지 걱정하는 사람이 되면 안 됩니다. பிரச்சனைகள் வரும்போது நாம் ஜெபிக்கிறவர்களா மாறணும். 아데 குறித்த கவலையிலே ஆழ்ந்து கிடக்க கூடாது. 교회 안에는 두 종류의 성도가 있습니다. 예, 렌드 비더만의 위수아시를 들으라. 늘 하나님의 풍성을 누리며 감사하는 사람이 있습니다. 아노리 아시와테 베트아버기 에프르돔 난디 셀트그라 오르코타 마클 운데. 늘 입으로는 예수 믿는다고 말하지만 믿음이 없어서 감사하지 못하는 사람도 있습니다. 이누어르 코타탈 아노버의 노키 파르카멀 ஆண்டவரிடத்தில் ஆழமான விசுவாசத்தை எதையும் கேட்காம எப்பொழுதும் ஒரு குறைவுள்ளவர்களாகவே இருப்பாங்க. எல்லோரும் இயேசுநீமி எந்த முஞ்சேது ஹெகேரி ஜுந்தானும் மிதுமல் கஜிசிகி பராப்னிதா. ஆண்டவரிடத்தில் ஆழமான விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவருக்கு அந்த குறைவுகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நத்திங் தான். அதை ஆண்டவர் நமக்கு நிறைவாக மாற்றி கொடுப்பார். 오늘 요한복음 2장 4절에 보니까 요한 2장 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 예수님의 어머니가 예수님께 포도주가 떨어졌다고 말해도 예수님은 거절했습니다. 예수님 தாய் அவரிடத்திலே போய் அவளுக்கு திராட்சை ரசம் இல்லனாரே. ஆனா இயேசுமே அதை அதிகமா ரொம்ப பெருசா எடுத்துக்கல. வே கிரோஷஸ்ர்க்காயோ எதனால போகியாஜி அந்த மீதுமல் போகு சிபச்சஸ்ம்னிதா. அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கும் படிக்கு அவர் அமைதியாக இருந்தார். மத்தேபோகம் 15장에 보니까 가난 가나안 여인이 귀신 들린 딸을 데리고 왔습니다. 가나안의 스리우리의 சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அவள் ஆண்டவரிடத்திலே வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார். 예수님께 자기 딸을 고쳐달라고 했습니다. 딸의 மகளுடைய அந்த வியாதியை குணப்படுத்தும்படி ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டார். 예수님께서 그 자녀에게 줄 떡을 개에게 줄 수 없다고 말했습니다. அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்கலாமா என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்திலே ஒரு பதிலை கொடுத்தார். 그 여인의 믿음을 보고 싶으셨던 것입니다. அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அப்படி ஒரு காரியத்தை அவளிடத்திலே ஆண்டவர் சொன்னார். 이 어머니는 포기하지 않고 예수님께 매달렸습니다. ஆனால் இந்த குறைவு ஏற்பட்ட போது அந்த தாயானவள் அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடி அவள் ஆண்டவரிடத்திலே வருந்தி கேட்டுக்கொண்டாள். 마태복음 15장 27절에서 이렇게 말했습니다. 마태복음 수비세션 15장 마디아틀에 27절 15장 마디아람 22 வசனம் மத்தேயு 15 예수님이 그 여인의 믿음을 보시고 감동하셨습니다. 아ண்டவர் அந்த கானானிய ஸ்திரியுடைய விசுவாசத்தை கண்டு அவர் அவிதமாக உந்தப்பட்டார். 예수님이 그 여인에게 말했습니다. அந்த கானானிய ஸ்திரியிடத்திலே சொன்னார். 너의 믿음이 크도다. 우리의 விசுவாசம் பெரியது என்று சொன்னார். 너의 믿음대로 될지어다. 우리의 விசுவாசத்தின்படி ஆகக்கடவது என்று சொன்னார். 그 순간 그 딸이 나았습니다. 우டனே அந்த பிள்ளையினுடைய வியாதி சுத்தமாயிற்று. 할렐루야. 사랑하는 성도 여러분, 우리도 이러한 믿음으로 예수님께 매달려 기도하시기 바랍니다. 안마나의 대우리 플레이글에 사고르 사르르에 가나니 스르르의 위수와스한테 보라 아름마나의 위수와스한테 재밌게 보는데 에페르파트 위아리 안달은 갈때를 꾸러마고 와. 할렐루야. 포기하지 않는 예수님의 어머니
이 믿음 때문에 예수님께서 항아리에 물을 채우라고 말씀하셨습니다. 이인 காரியத்திலே மரியாள் அதை தொடர்ந்து விட்டுவிடாதபடிக்கு 예수님께 அதை சொன்னபோது அவருடைய விசுவாசத்தை கண்டு தாய் மரியாளுடைய விசுவாசத்தை கண்டு கற்சாடிகளே தண்ணீரை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். 하인들은 피곤했지만 그래도 순종했습니다. 뭐 டயர்டா எல்லாரும் இருந்தா கூட 아ண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்தினார்கள். 그런데 그 다음이 문제입니다. 앞으로 당게 아프다 나란다드. 요한복음 2장 8절을 보십시오. 요한은 수지셈 2장 아디가람 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 연회장 yeah. 그리고 연회장에게 떠다 주라고 했습니다. 아데 செயல்படுத்துவதற்கு அவர்கள் அங்கே கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்தார்கள். 그 순간 항아리에 있는 물은 물일까요 포도주일까요? 아데 தண்ணீர் என்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் அங்கே எதிர்பார்த்தது அவருடைய கீழ்ப்படிதல். 어떻게 생각하십니까? 물입니까 포도주입니까? தண்ணி எப்படி ரசமாக மாறிற்று என்ற ஒரு கேள்வியில் கூட அங்கே எழுப்பியிருக்கலாம். manage 물이 변하여 포도주가 되었다면 놀라기는 하지만은 누구든지 떠다 줄 수 있습니다. 단내 ரசமாய் மாறினது வியக்கத்தக்க ஒரு பெரிய அற்புதமாக இருந்தது. அதை ருசி பார்த்தவர்கள் திகைத்து போகிற ஒரு சூழ்நிலை அங்கே வந்தது. கிருண ஆஜிக் மெங்முடிப니다. அது ஒரு பெரிய அற்புதமான காரியம். 그것을 떠다 주라고 합니다. 라르크 몬드 앙게 파리마리나르글. 그러면 그 하인은 연회장한테 맞을 것입니다. 아데 왔는데 위에까지 가려면 아무것도 캐크랑에 안데 갈리아네 비트 가라비트래. 하인들이 그것을 알지만 시키는 대로 갔다가 맹물을 떠다 주었습니다. 아그베 아데 우리 위에까지 가르푸덤 마니시게 우리 அறிவினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருந்தாலும் அதை செய்தவர் வல்லமையுடையவர் வல்லமையாக செய்தார். 그들은 맞을지도 몰랐 맞을 수도 있었습니다. 아그베 அவர்கள் அதை குறித்து அதிகமாக ஆச்சரியப்பட்டவளாக இருந்தாங்க. கிருணா இயேசு님이 시키니까 그대로 했습니다. என்ன அற்புதம் நடக்க நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டுமேயானால் ஆண்டவர் சொல்லுவதை கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். கிருக்கே யோனேஜாங்கே ஜுனன் சுந்தன் முடி பியோனாயோ போதோஜுகா தெஸ்ஸுப்னிதா. 아버 கற்சாடியிலே தண்ணீரை நிரப்பி சொன்னார். அந்த தண்ணீரை மொண்டு கொடுத்தபோது அது திராட்சை ரசமாய் மாறி இருந்தது. அவருடைய கீழ்ப்படியாமலே கிடைக்கப்பட்ட பெரிய பலன். இகோசி ஹாயின்들의 자세입니다. 이르தான் ஆண்டவர் மேலே வைக்கிற ஒரு ஆழமான விசுவாசம் அவராலே கூடும் என்று நாம் முற்றிலும் அவர் மேலே நம்பிக்கையுடையவராக இருக்க வேண்டும். 순종이 기적을 만듭니다. 이ப்படிப்பட்ட சம்பவங்கள் अनेक காரியங்களை பல விதங்களிலே நாம் பார்க்கிறோம். 저는 여러분들의 순종이 이 아름다운 예배당을 만드는 기적을 만들었다고 믿습니다. 인데 아름다운 ஆலயம் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டியது கூட அது விசுவாசத்தினாலே ஆண்டவராலே கூடும் என்ற நம்பிக்கையில் இப்படி கட்டி எழுப்பி இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 이제 말씀을 마치려고 합니다. 세디에 나 முடிக்க ஆசைப்படுகிறேன். 할렐루야. 오늘 설교의 제목이 하인들만이 아는 기쁨입니다. 인래께 நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெறுகிற சந்தோஷம். 예수님이 만든 포도주를 마신 연회장이 깜짝 놀랐습니다. 단디 ரசமாக மாறியது ஒரு வியக்கத்தக்க ஒரு பெரிய அற்புதம். 그 포도주를 마시고 너무 좋아했습니다. 안다 ரசம் ரொம்ப டேஸ்டா இருந்தது. 예수님이 만드셨기 때문에 그 맛이 최고였을 것입니다. 예수와는 தண்ணீரை ரசமாக்கின அந்த செயல் அற்புதம் ஒரு விசேஷித்த அற்புதம். அது உலக பிரகாரம் ருசியை காட்டிலும் சிறப்பான ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாக இருந்தது. 그런데 아십니까? 에프리 என்று தெரியல. 맛있는 포도주를 마시는 기쁨보다 그 포도주를 떠다 준 하인들의 기쁨이 훨씬 더 큽니다. 옛날 அந்த ரசத்தை ருசி பார்த்துட்டு இவ்வளவு நல்ல ரசத்தை இதுவரையில வைத்திருந்தே என்று கேள்விப்பட்டது ஒரு பெரிய சாட்சி. அது ஆண்டவரினுடைய அற்புதத்துக்கு கிடைக்கப்பட்ட சாட்சி. யரவுந்தருக்கு கிருஹான் கிப்புமி இஸ்ல் சுல் மிஸ்ம்னிதா. இப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையலாம் இருப்போம். அல்லேலூயா. கிருணா யோகியஸ் உரிகா நொச்சிஜி மாரயதல் கோசி ஹன் காஜி இஸ்ம்னிதா.
ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 오늘 요한복음 2장 11절입니다. 요한일서 수비시점 2장 아디가람 11절. 아멘. 아멘. 오늘 성경은 예수님의 영광이 나타났다고 말씀하고 있습니다. 이날에 예수 그리스도의 나무 마이메파트데 아버 제이다 무덜 아르푸도. 신랑의 영광도 아닙니다. 신랑의 영광도 아닙니다. 이데 사다나마 에르파트 오르 카리엠알레. 어머니의 영광도 아닙니다. 이데 안데 타이키 케데케파트 오르 페르알레. 하인들의 영광도 아닙니다. 안게 나른데 மற்ற மனிதர்கள் செயல்பாட்டினாலே கிடைக்கப்பட்ட ஒரு மகிமை இல்ல. ஓஜிக் இயேசு님의 영광입니다. 이게 예수 그리스도께 மகிமை. அவர்தான் அதை தண்ணீரை ரசமாக மாற்றினார். ஹalleluya. 이 예배당을 짓느라고 수고 많으셨습니다. 이제 பிரம்மாண்டமான அழகான ஆலயத்தை கட்டினபடினாலே உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய தியாகமும் அதிகமாக இருக்கிறது. 그러나 우리는 예수님의 종들입니다. நம்மெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். 모든 영광은 예수님이 받아야 할 줄로 믿습니다. 이거 알아가나 이 காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்தபடினால் எல்லா மகிமை ஆண்டவருக்கு செலுத்தணும். ஹalleluya. 이렇게 கையை வச்சு ஹalleluya சொல்லுவா. ஹalleluya. ஹalleluya. 여러분 모두에게 하나님의 큰 은혜가 있으시기를 바랍니다. யாவர் மேலும் கர்த்தருடைய பெரிய கிருபை சூழ்ந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. 대단히 감사합니다. ரொம்ப ரொம்ப நன்றி. செய்திக்கு ஒரு நன்றி. 코리아 바실에 செய்திக்கு நன்றி சொல்லுமா? 아빠는 அவர் செய்தி நல்லா இருக்குன்னு நினைப்பாரு. 감사합니다. நல்ல சத்தமா 감사합니다. மொழிபெயர்ப்பு செய்த ஐயா அவர்களுக்கும் 감사합니다. ஏனென்றால் 16 பக்கத்தை 8 பக்கமா குறைச்சவர் அவர்தான். 8 பக்கத்தை இன்னும் சுருக்கினது அவர் தான். ஆக மீண்டுமாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்கள் சிலரை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம்.